இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு 2.0. இன்றைய நாள் செப்டம்பர் 16, 2021. இதே நாள் வரலாறுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். எண்ணற்ற வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதுல எனக்கு மனதில் பட்டது இரண்டு முக்கியமான விஷயங்கள். அந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓசோன் படலத்தின் அடர்த்தியை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த கருவியின் பெயர் டாப்சன். இந்த டாப்சன் கருவியை கொண்டு ஓசோன் படலத்தின் அடர்த்தியை கணக்கிடும் பொழுது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்றால், ஓசோன் படலம் தனது அடர்த்தியை நாளுக்கு நாள் குறைத்துக் கொண்டு வருவதாகவும் அதனுடைய படலம் பலவீனமாக இருப்பதாகவும் கண்டறியப்பட்டது. இதனால் 1887 ஓசோன் படலத்திற்கான ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. 1987 தனது அடர்த்தியை குறைத்து ஓட்டை விழ ஆரம்பித்தது. இதற்காக ஐநா சபையானது செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினமாக அறிவித்தது. இதன் மூலமாக ஓசோனில் விழக்கூடிய ஓட்டையினை கட்டுப்படுத்த வேண்டும், மாசு கட்டுப்பாட்டின் அளவினை குறைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஐநா சபையானது செப்டம்பர் 16 ஓசோன் தினமாக அறிவித்தது. ஓசோனை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் நாம் உறுதிமொழி எடுத்து நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஓசோனையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16 ஓசோன் தினமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். செப்டம்பர் 16 சர்வதேச ஓசோன் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது என்பது இன்றைய நாளில் முக்கியமான ஒரு நிகழ்வு. அதே நேரத்தில் மற்றொன்று நிகழ்வு, மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் உலக அமைதிக்காக ஒரு பாடலை இயற்றியுள்ளார். மே த காட் ஃபர்கிவ் அவர் சின்ஸ் என்ற தொடங்கும் இந்த பாடலை உலக அமைதியை வலியுறுத்தி ஐநா சபையில் 1966 அக்டோபர் 23 இவர் இந்த பாடலை பாடியுள்ளார். மரகத வடிவும் செங்கதிர் வேலும், இதுவே இவர் பாடிய முதல் பாடல். இந்த பாட்டினை சண்முக வடிவு அவர்களின் வீணை இசையுடன் கலந்து இவரது பாடல் முதன் முதலாக இசைத்தட்டில் வெளியிடப்பட்டது. எல்வி என்கின்ற இசைத்தட்டில் பதிவிடப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த இசைத்தட்டு 1926 வெளியிடப்பட்டது. பாட்டு பாடியே பெரும் செல்வத்தை சேகரித்த இவர் அதன் மூலம் வந்த வருமானம் அனைத்தையும் சமூக சேவைக்காகவே செலவழித்து வந்தார். இவர் 2004 டிசம்பர் 11 சென்னையில் காலமானார். சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர், பத்ம விபூஷன், சங்கீத கால சிகாமணி, காளிதாஸ் சம்மன், பாரத ரத்னா, மக்சேசே போன்ற பல பரிசுகளை பல விருதுகளை உலகம் முழுவதும் பெற்றவர் இவர். தனது குரல் மூலம் இந்த உலகில் உள்ள பல இசை பிரியர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த எம்எஸ் சுப்புலட்சுமி 1916 செப்டம்பர் 16 மதுரையில் பிறந்த தினம் தான் வரலாற்றில் இன்று.